ஆதலால் இவர் வந்து கடந்த ஒரு வருட காலமாக அதை பற்றி சட்டையே செய்யாமல் அவர்கள் உயிரை பல விவசாயிகள் உயிரை இழந்தார்கள். குடும்பத்தை விட்டு நடுரோட்டில் வந்து அமர்ந்தார்கள், போராட்டம் செய்தார்கள். கடுமையாக போராடியும் அவர்களுக்கு இந்த சட்டத்தை வந்து இவர்கள் வாபஸ் பெறாமலே இருந்தார்கள். ஆனால் இன்று யூபி பல மாநிலங்களில் நடைபெற இருக்கும் மாநில தேர்தலை எதிர்கொள்வதற்கு பயந்து கொண்டு கண்டிப்பாக சட்ட மசோதாவாக அது நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அந்த சட்டம் முழுமையாக அது அந்த விலக்கு பெறுகிறது. அது அது வரைக்கும் சும்மா வாயில் வந்து யார் வேணால் பிரஸில் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக கடந்த ஒரு வருட காலமாக விவசாயிகள் அந்த வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து, மோடி அரசாங்கம் நிறைவேற்றிய வேளாண்மை சட்டத்தை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை காங்கிரஸ் கட்சியும் கடுமையாக கண்டித்திருக்கிறது. இவர்கள் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அந்த சட்டத்தினால் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகமான சட்டம் என்பதை சரிவர ஆராயாமல் தங்களுக்கு இருந்த பார்லிமெண்ட்டில் தங்களுக்கு இருந்த பாராளுமன்றத்தில் தங்களுக்கு இருந்த பலத்தை வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை எல்லாம் கலந்தாலோசிக்காமல் இவர்கள் வந்து வேளாண்மை சட்டத்தை திருத்தங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். ஆனால் அதனை கடுமையாக நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் காங்கிரஸ் கட்சியும் கடுமையாக அதை இவர்கள் 2020 நிறைவேற்றிய நாட்களிலிருந்து கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இன்று இந்த சட்டம் எதற்காக இவர் ஏற்றினார்? இவர் வந்து அத்வானி அத்வானி போன்றவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றினார். ஆதலால் இவர் வந்து கடந்த ஒரு வருட காலமாக அதை பற்றி சட்டையே செய்யாமல் அவர்கள் பல விவசாயிகள் உயிரை இழந்தார்கள், குடும்பத்தை விட்டு நடுரோட்டில் வந்து அமர்ந்தார்கள், போராட்டம் செய்தார்கள். கடுமையாக போராடியும் அவர்களுக்கு இந்த சட்டத்தை வந்து இவர்கள் வாபஸ் பெறாமலே இருந்தார்கள். ஆனால் இன்று யூபி பல மாநிலங்களில் நடைபெற இருக்கும் மாநில தேர்தலை எதிர்கொள்வதற்கு பயந்து கொண்டு நிச்சயம் மோடி அரசாங்கம் இந்த சட்டத்தை திருத்தத்தை இதை முழுமையாக நாங்கள் நிறைவேற்றிய சட்டத்தை வாபஸ் பெறுகிறார்கள். இதற்கு வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? தேர்தலுக்காக பயந்து தலைவர் எங்கள் தலைவர் சிதம்பரம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். மக்கள் போராடியும் காங்கிரஸ் கட்சி போராடியும் கிடைக்காத வெற்றியை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு பயந்து இன்று இவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆகையால் இது வந்து இந்த சட்டம் முழுமையாக மக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சட்டம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் காங்கிரஸ் கட்சி இதை கையில் எடுத்து இன்று நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்த காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் நடக்கும் இந்த பிரஸ் சந்திப்பை போல் நாடு முழுவதும் இதை செய்கிறார்கள். இதை வந்து காங்கிரஸ் கட்சி கடுமையாக கண்டிக்கிறது. சார், இப்போ ஒரு வருஷத்துக்கு போராடுறாங்க விவசாயிங்க. ஆமாம், அது இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த நேரத்தில் ரத்துப்பட என்ன காரணம்? ரத்து பண்ணது முழுக்க அவங்களுக்கு வந்து இப்போ வந்து தோல்வியின் காரணமாகவே தோல்விக்காக பயந்து கொண்டு இவர்கள் மக்களை ஏதோ திருப்திப்படுத்தி விடலாம் என்ற ஒரு மாயை உருவா மக்களுக்கு வந்து பிஜேபி அரசாங்கத்து மேல் ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காகவும் இவர்களுக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெற்றால் போதும் அவ்வளோதான், அதற்காக இவர்கள் எதை வேண்டுமானால் செய்வார்கள். மக்கள் எக்கேடு கட்டாலும் இவர்கள் அதை பற்றி கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை. அதற்காக இந்த சட்டத்தை இவர்கள் இப்படி அமைத்திருக்கிறார்கள். ஒரு வருடமாக நிறைவேற்றாத சட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஆனால் வாபஸ் விட சொல்லி வந்து பிரதமர் சொல்லியிருக்காரு. ஆமாம், ஆனால் இவங்க வந்து சட்ட மசோதா நிறைவேற்றும் அப்படி தான் நான் வாபஸ் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? இதை எப்படி விவசாயம் வந்து வாபஸ் சொல்லி பிரதமர் கேட்டிருக்காரு. சரி, இவர் வந்து முடியாது விவசாயம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக சட்ட மசோதாவாக அது நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் அந்த சட்டம் முழுமையாக அது அந்த விலக்கு பெறுகிறது. அது அது வரைக்கும் சும்மா வாயில் வந்து யார் வேணால் பிரஸில் சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். ஆனால் வந்து அது அந்த மசோதா நிறைவேற்றிய பிறகு தான் கண்டிப்பாக விவசாயிகளும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி இந்த போராட்டத்தை நிறுத்தும். சார், இந்த மழை காலத்தில் தமிழக அரசு எதுவும் இதில் செயல்படுது,
காங்கிரஸ் கட்சி என்னென்ன நடவடிக்கை எடுத்து அந்த மழை காலத்தில் என்னென்ன தான் பண்ணியிருக்கீங்க? மழை காலத்தில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்காக காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைவர்களாக இருக்கட்டும், கட்சியிலே மாநில பொறுப்பில் இருக்கிறவர்கட்டும், எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து அவர்கள் எங்கெங்கெல்லாம் நீரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரோ அவர்களுக்கு உணவு வழங்குதல், துணிகள் வழங்குதல், மற்றபடி பாதிக்கப்பட்ட இடங்களை உடனடியாக ஆராய்ந்து அதற்கான திட்டத்தை வகுத்து கொடுத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடங்கள், இது போன்ற நிறைய செயல்களை காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பார்வையிடுகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட அவர்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்கப்படுகிறது. அதனை அனைத்து மந்திரிகளையும் அந்தந்த அவர்களை எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிறார்களோ அங்கங்கே அவர்களை அனுப்பப்பட்டு அவர்கள் உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். மிக சிறப்பாக இந்த கடந்த முறையெல்லாம் என்ற மழை காலத்திலே மிகுந்த பாதிப்புக்கு உண்டான தமிழகம் இந்த தொடர்ந்து அதைவிட அதிகமாக பெய்த மழை. ஆனால் வந்து நிச்சயமாக இதை நாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி நம் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த தொண்டர்களையும் சரி நாம் இந்த நேரத்தில் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இன்னும் குறைக்கணும். அதை வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் மன்மோகன் காலத்தில் வந்து 140 ரூபா பேரல் இருந்தது, டாலர்ஸ் இருந்த போது கூட காங்கிரஸ் கட்சி வந்து 60 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் பெட்ரோல் டீசல் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 80 ரூபா தான் பேரல், 80 ரூபா இருக்கும்போது இவங்க வந்து 110 ரூபாய்க்கு பெட்ரோலும் 90 சில்லறைக்கு இதையும் கொடுக்குறாங்க, டீசலையும் கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு டைரெக்டாக மத்திய அரசுக்கு வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே ஒரு லிட்டருக்கு பெனிஃபிட் இருக்குது. இதில் அதை வந்து அந்த இதெல்லாம் குறைச்சி சலுகைகளை வந்து மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி செய்யணும். அதை செய்கிறதுக்கு தவறுற இந்த அரசாங்கம் இப்போ இதை கூட இன்னும் தேர்தல் கிட்ட வரைக்கும் இன்னும் 150 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது 2024 வேணால் குறைக்கலாம். இந்த இப்போ இந்த விவசாய கடனை குறைச்ச மாதிரி விவசாய பிரச்சனையை இது பண்ண வேளாண்மை சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்த மாதிரி அது மாதிரி ஏதாவது பண்ணுவார்னு நினைக்கிறேன்.